அன்புள்ள மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழக ஆயர் பேரவையின் திருவழிபாட்டு பணிக்குழுவின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். கடந்த அமர்வுகளில் உரோமை திருப்பணி நூலுடைய தமிழ் வளமையை பற்றி நாங்கள் கலந்து ஆலோசித்து வந்திருக்கின்றோம். இந்த உரோமை திருப்பணி நூலுடைய மொழியாக்கத்திலே குறிப்பாக தமிழ் அதனுடைய வளர்ச்சியை தமிழுடைய சொல்லாளர்களே அதிகமாக பயன்படுத்தியவர்கள், அதற்கு உறுதுணையாக இருந்த இரண்டு அறிஞர்கள் நம்முடைய சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் சுசை மாணிக்கம் அவர்கள், அருள் தந்தை அமுதன் அடிகள் அவர்கள். அமுதன், அமுதனுக்கும் தமிழ் என்று பெயர் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நம்முடைய அருள் தந்தை அவர்கள் தமிழகத்திலே உலக தமிழ் குடும்பத்திலே அறிமுகமானவர். எனவே இந்த இருவரும் கடந்த அமர்வுகளில் ரோமை திருப்பணி நூலினுடைய தமிழ் புலமையை வளமையை, ஏன்னா அந்த அறிமுக உரையிலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், நம்முடைய திருச்சபையினுடைய பாரம்பரியத்தையும் நாம் காக்க வேண்டும், தமிழ் வளத்தையும் காக்க வேண்டும். அந்த தமிழ் வளம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத இந்த தமிழ் திருப்பணி நூலை நாம் பயன்படுத்துகின்ற போது தெரியும். எனவே அந்த வளத்திற்கு சொந்தக்காரர்கள் வல்லுநர்கள் நம்முடைய ஆயர் அவர்களும் அருள் தந்தி அவர்களும். அவர்களோடு இணைந்து எங்களுடைய முப்பணி மையத்திலே பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர் பேராசிரியர் கஸ்பார் அவர்கள். எனவே இம்மூவரையும் இந்த அமர்விற்கு அன்போடு உங்கள் சார்பாக வரவேற்கிறேன். வணக்கம். என் அன்பர்களே, நாங்கள் கடந்த அமர்வுகளிலே இந்த தமிழ் வளர்ச்சியை பற்றி நாங்கள் அதிகமாக பேசிகிட்டு இருந்தோம். அதே நேரத்தில் மக்கள் மத்தியிலேருந்து ஒரு சில கேள்விகள் வந்திருக்கிறது. பேராசிரியர் இப்பொழுது சொல்ல வர்றாங்க. ஏன்னு கேட்டால் மக்களாக எங்களுக்கும் ஒரு சில தமிழை பற்றியும் அதை பற்றிய விளக்கங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இப்பொழுது நம்முடைய பேராசிரியர் கஸ்பார் அவர்கள் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு இப்பொழுது நம்மக்கிட்ட கேட்டு அதுக்கான பதில்களை ஆயர் அவர்கள் சொல்லுவாங்க. ஆயர் அவர்களே, திருப்பலியில் காணிக்கை ஒப்பு கொடுத்த பிறகு அருள் பணியாளர் சொல்கின்றார், அதாவது நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கின்ற இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாக அப்படி ஜெபியுங்கள். முன்ன இப்பொழுது என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த மாற்றம்? எனக்கு தெரிந்தவரை லத்தீன் மொழியில் இந்த ஒரு மாற்றம் வந்ததாக தெரியவில்லை. அந்த மூன்று பதிப்புகளிலுமே என்னுடையதும் உங்களுடையதுமான என்றுதான் இருக்கின்றது. தமிழ் மொழிபெயர்ப்பை பொறுத்த மட்டும் முதல் மொழிபெயர்ப்பில் என்னுடையதும் உங்களதும் என்றே லத்தீன் மொழியில் இருப்பது போல இருந்தது. அதற்கு அடுத்து வந்த மொழிபெயர்ப்பில் இது ஒரு பிரிவினையை ஏற்படுத்துகிறது, குரு வேற மக்கள் வேற என்கிறது மாதிரி. அதனால் நான் ஒப்பு கொடுக்குறேன் நீங்கள் சேர்ந்து ஒப்பு கொடுக்கணுங்கிறது ஒரு கருத்தை உருவாக்குது என்ற ஒரு சிந்தனையின் அடிப்படையில் நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி என்று சொல்லி வந்தோம். இப்போ நம்முடைய மொழிபெயர்ப்பு மூல மொழிக்கு லத்தீனுக்கு ஒத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் திரும்பவும் இந்த மொழிபெயர்ப்பில் என்னுடையதும் உங்களுடையதுமான என்று அந்த பிரித்து சொல்லுகின்ற ஒரு நடை வந்திருக்கிறது. இதை ரெண்டு விதமாக பார்க்கலாம். தந்தையவர்கள் விளக்கமாக அதை பற்றி சொல்லுவார்கள். பிரித்து பார்ப்பதாகவும் பார்க்கலாம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு வலியுறுத்தல், நீங்களும் தான், நீங்கள் வெறும் பார்வையாளர் இல்லை, நீங்களும் குருவோடு சேர்ந்து தான் இந்த பொது குருத்துவத்தை பயன்படுத்தி அதில் சிறப்பாக பங்கேற்கிறீர்கள் என்ற ஒரு புரிதலும் இருக்கிறது. அடிகளாரே, இதுக்கு வேறு விளக்கம் ஏதாவது சொல்ல முடியுமா? வேறு விளக்கம் என்று ஒன்றுமில்லை. நாம் அனைவரும் என்பதை உளப்பாட்டு தன்மை பன்மை என்று சொல்வார்கள் தமிழிலே. அதாவது நானும் நீங்களும் தன்மையும் முன்னிலையும் சேர்ந்தது. அப்படி சொன்னாலும் சேர்த்து சொல்வது தான், எங்களிடம் உங்களிடம் என்று சொன்னாலும் சேர்த்து சொல்வது தான். மூலத்துக்கு இந்த மொழிபெயர்ப்பு ஒத்திருக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட திருத்தம் இது என்றுதான் நாம் கொள்ள வேண்டும். இன்னொரு பங்களிப்பாக நான் இந்த திருவிழிப்பாட்டில் எப்படி சொல்கிறா பார்க்குறோம் அப்படின்னா, ஏன்னா குருக்கள் மத்தியில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கிறது. என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி அப்படின்னு சொல்கிறப்போ மக்களையும் குருவையும் பிரிப்பதை போன்று நினைக்கிறார்கள். அது அல்ல. ஏன்னா பணி குருத்துவம், பொது குருத்துவம், பணி குருத்துவம் மினிஸ்டீரியல் பிரிஸ்ட் நாம் எல்லாம் குருக்கள் ஆயர்கள் திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். பொது குருத்துவம் வந்து காமன் பிரிஸ்ட் மக்கள் ஞானஸ்தானத்தில்.
அப்போ இந்த நற்கருணை மன்றாட்டு அப்படிங்கிறது இறைவார்த்தை வழிபாட்டில் மறையுறையில் மக்களை அருள் பணியால் தயாரித்திருக்கிறார். அது வந்து அந்த இறைவார்த்தையினால் தூண்டப்பட்டு இப்போ அது அதில் நம்ம வந்து தயாரிக்கப்பட்டு இப்போ வந்து முக்கியமான ஒரு பலியை இதுக்கு நாம் கடந்து வரோம், நற்கனை வழிக்கு நம்ம கடந்து வரோம். அதனால தான் ஆயர் சொன்னாங்க, கடந்த மாதிரி உள்ள கனி உள்ள தந்தையே, இரக்கமுள்ள தந்தையே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அது அந்த நம்முடைய ஆவியை பொழிந்து இதை புனிதப்படுத்தியுள்ளும் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு முன் தயாரிப்பா கனி உள்ள தந்தை இறக்கமுள்ள தந்தையன்னு சொல்கிறதுக்கு தயாரிப்பா, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி அப்படின்னு இவர் குருவானவர் அருள் பணியாக சொல்கின்ற பொழுது இது என்ன ஒரு திருவிழிபாட்டு அர்த்தத்தை கொடுக்குதுன்னா, ஒரு தாழ்ச்சியோடு நாங்கள் அந்த பலியை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம். ஏன்னா அடுத்து நற்கருணை வழிபாட்டுக்கு நாங்கள் நுழைய போகிறோம். நுழைய போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய தாழ்மையான வேண்டுதல் ஆயர் சொன்னது கனி உள்ள இறக்கமுள்ள, அப்போ நாங்களும் இந்த மக்களும் நாங்கள்லாம் சேர்ந்து ஒப்பு கொடுக்க போகிறோம். அடுத்தது இந்த நற்கருணை மன்றாட்டு அப்படிங்கிறது குருவானவர் மட்டும் ஒப்பு கொடுக்கும் பலி அல்ல, மக்களும் சேர்ந்து ஜெபிக்க போகிறாங்க. அதனால் ஒரு சிலர் நினைக்கலாம் மக்களை பிரிச்சுட்டாங்க, ஏற்கனவே ஆன்மான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ மக்களை பிரித்து பிரிப்பதற்கல்ல, நீங்களும் நாங்களும் நானும் குருவானவர் நானும் உங்களுக்காக ஒப்பு கொடுக்க போகிறோம், நீங்களும் இதை பலி ஒப்பு கொடுக்க போகிறீங்க, நீங்கள் வந்து பார்வையாளர்களில் நீங்கள் பங்கேற்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு உண்மை. இன்னொன்று ஆயிடுச்சுனாங்க பார்த்தீங்களா, 1969 மொழிபெயர்த்த பொழுதே இப்போ மாண்பாடு இருப்பாகவையும் சொல்லியிருக்கிறாங்க, நம்பிக்கைங்கிற வார்த்தையும் அப்பையில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க, அப்புறம் 79 அது மாறி இருக்குது. அதே இது மாதிரி இப்போ ஆயர் சொன்னது மாதிரி இந்த வார்த்தையும் மாறி இருக்குது. இதுக்கு அடுத்து சொல்ல போகிற இதயங்களை மேலே எழுப்புங்கள்னு இப்போ நம்ம சொல்கிறோம், சூர்சும் கோர்த்த லத்தியில் இது 1969 இதயங்களை மேலே எழுப்புங்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 79 திருப்பி வந்து ஆண்டம் எழுப்புங்கள், திருப்பி 93 இதயங்களை மேலே எழுப்புங்கள். அப்போது அந்த 60கள் 70களில் அந்த மூலத்தோட தந்தை சொன்னது மாதிரி ஒத்து போகிறதுக்காக நம்ம மொழிபெயர்த்துருக்குறோம். இடையில இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு மையப்படுத்தலாமேங்கிறதுக்காக கொஞ்சம் பின் வந்திருக்கிறோம், இப்போ மறுபடியும் அதோட சேர்ந்து போகிறோம் அதுங்கிறது தான். அதனால் என்ன நம்ம மையம், மக்கள் அந்த முக்கியமான நற்கருணை பலியை சேர்ந்து ஒப்பு கொடுக்குறாங்கிற அர்த்தம் தான் அதில் ஒன்று. ஆனால் இன்னொரு சந்தேகம் அதில் குருக்கள் கேட்குறது, இந்த அப்பத்தையும் ரசத்தையும் ஒப்பு கொடுக்குறப்போ திராட்சை கொடியும் திராட்சை மனித உழைப்பும் பயணமான இந்த அப்பத்தையும் ஒப்பு கொடுக்கணும்னு சொல்கிறோம், திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான. இப்போ நீங்கள் விவிலிய வல்லுநர் இருக்கிறதுனால இப்போ முதல்ல திராட்சை கொடின்னும் இப்போ திராட்சை செடிங்கிறோம், அதனால் ஒரு சின்ன தொக்கல் அங்கே நிற்கிறது மாதிரி ஒரு சந்தேகம் வருது. அதில் நம்முடைய விவிலிய திரும்பவும் விவிலிய மொழிபெயர்ப்பின் ஒரு தாக்கம்தான் என்று சொல்லலாம். அதை திராட்சையை எதில் சேர்க்கிறது, கொடியா செடியா செடியா மரமா அப்படிங்கிற ஒரு புரிதல். முதல்ல கொடி என்று தான் போட்டிருந்தோம், அப்புறம் புதிய மொழிபெயர்ப்பை செய்தபோது தாவரவியல் அறிஞர்களுடைய ஒரு பரிந்துரையின் அடிப்படையில் அதை செடி கொடிகள் என்று அது மாற்றப்பட்டிருக்கிறது. மற்றபடி அதில் ஒரு பெரிய மாற்றம் என்று சொல்வதற்கு இல்லை, புரிதல் வளர்கிறது. என்ன தந்தை, அதுக்கு வேறு என்னமோ பொருள் இருக்குதா? அந்த கொடியாக இருந்தாலும் அது செடிதான், பீர்க்கன் செடியில் தான் கொடியை பார்க்குறோம், அதே போல் திராட்சை செடியில் தான் நாம் கொடியை பார்க்குறோம். அவ்வளோதான், அடிப்படையில் பார்த்தால் அது செடி, அதன் ஒரு பிரிவு கொடி. கொடி அப்படிதான். அதாவது இந்த பொது குருத்துவத்தை பேசும்போது ஞானஸ்தானம்னு ஒரு சொல்ல கொண்டு வந்தீங்க, அதை நீங்களே இப்படி பயன்படுத்தலாமா? அதை பற்றியும் மக்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி வந்திருக்கு, என்னென்னு கேட்டால் ஞானஸ்தானம்னு சொல்லிடுறோம், இப்போ திருமுழுக்கு இப்போ நம்ம பயன்படுத்த வேண்டிய வார்த்தை, அந்த திருமுழுக்குள்ள அர்த்தம் ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிறாங்க, அப்போ வந்து ஏன் பழசே சொல்லலாமேனு கூட ஒரு சிலர் எங்களுக்கு கடிதத்தில் கேட்டுக்கிறாங்க, அடிக்கடி கேட்குறாங்க. அந்த மக்கள் மத்தியிலையும் அந்த வார்த்தை வருது, தமிழ் அறிஞர்கள் ஞானஸ்தானமா திருமுழுக்கா, ஏன் நீங்கள் முழுக்கு போனீங்க, திருப்பி ஞானஸ்தானத்துக்கே போகலாமா? அதனால் நான் வந்து பழமைவாதி தான், அதனால் அதனுடைய ஒரு சொல்லாடல எப்படி ஃபாதர்? ஒரு காலத்தில் குளிக்கிறது என்ற சொல்லுக்கு ஸ்நானம் என்ற சொல்லை பயன்படுத்தி, ஸ்நானம் ஓகே, இன்றைக்கு அந்த சொல்லை நாம் பயன்படுத்துவதில்லை, குளியல் என்று தான் பெரும்பாலும் சொல்லுகிறோம். அதை நாம் முழுக்கு என்று கொஞ்சம் நல்ல தமிழிலே பயன்படுத்துகிறோம். அதற்கு அடைமொழியாக திருமுழுக்கு, திரும்பவும் பழையதுக்கு போனோம்னா மொழிபெயர்க்கு தெரியாமல் அன்றிக்கு பாதிரியார் திகைத்து போய் பௌத்திசிமு என்று போர்த்துகே மொழி சொல்லை தமிழ் மொழிக்கு கொஞ்சம் மாற்றி சொல்வார். என்ன கிரேக்க வார்த்தை ஃபோர்த்திஸ்மோஸ், இல்லை இல்லை இதுக்கு அந்தல வராது, இல்லை இல்லை இது பப்திஸ்மு, பப்திஸ்மு அதை வந்து இப்போ போர்த்துகேயத்தில் ஒழிக்கும் போது பௌத்திசுமோன்னு ஒழிக்கலாம், அதை அவர் பௌத்திசுமுன்னு தான் எழுதினார். நம்ம தத்துவ போதர் வந்து தான் ஞான ஸ்நானம்னு மொழிபெயர்த்தார், அது ஒரு
சாதாரண ஸ்நானம் இல்லை, குளியல் இல்லை, இது ஞான ஸ்நானம், மறுபிறப்பை நமக்கு தருகிற ஒரு அமைப்பு. தன்னைக்கு திரு குளியல் திரு முழுக்கு என்று நாம் சொல்லுகின்றோம். ஆமாம், ஏன்னா அதுக்கு நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தைக்கு லிட்டர்ஜிக்கல் மீனிங் இருக்குது. ஏன்னா அதனால தான் நம்ம பாஸ்கா திருவிழிப்பில் கூட அந்த மூன்று முறை அந்த பாஸ்காத்திரியை இமர்ஸ், அதாவது மூழ்கி எடுப்பதற்கான காரணம் வந்து நம்முடைய திருமுழுக்கை ஞாபகப்படுத்துறதுனால தான். அந்த திருமுழுக்கு பெற வேண்டியவர்கள் இல்லாவிட்டாலும் கூட நம்ம திரியை வந்து அங்கே மூன்று முறை மூழ்கி எடுக்கணும். அது ஏன்னா கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றதை அது நினைவுபடுத்துகிறது. அப்புறம் அந்த ஸோ அதை மூன்று முறை இந்த பாஸ்காத்திரினால் அந்த நீர் புனிதப்படுத்தப்பட்டதுனால மக்களுக்கு அதை தெளிவிக்கிறோம். அப்போ நீங்கள் சொல்கிற அந்த திருமுழுக்கு இமர்சன், திருச்சியின் தொடக்க காலத்தில் திருமுழுக்கு வழங்கப்பட்டது எப்படி? பாஸ்காக அந்த முழுங்கி எழுந்ததுதான். அதனால அந்த வேசுநாத யோதா நாட்டில் முழுகி எழுந்தது. ஆமாம், அதனால தான் அது அந்த அந்த பொருளையும் அந்த பொருளை குறிக்கிறது. அதனால தான் அவங்க அந்த பாஸ்காத்திரியை நான் மூன்று முறை மூழ்கி எடுப்பேன்னு அர்த்தம். பிரதர் ஏதோ கேட்குறதுக்காக துணிச்சு. ஐயர் அவர்களே, எங்களுடைய பங்கு திருவழிபாட்டு குழுவில் ஒரு வினா எழுந்தது. அர்ச்சிப்பு வார்த்தைகளை திருப்பணியாளர் சொல்கின்றார். இயேசுனுடைய திருவுடலாக திரு ரத்தமாக அப்பமும் திராட்சை ரசமும் மாறுகின்றன. உயரை தூக்கி காண்பித்த பிறகு சொல்கின்றார், நம்பிக்கையின் மறைபொருள். முன்னே இது விசுவாசத்தின் மறைபொருள் ஒன்று, இது விட்டுட்டாங்க. அடுத்தது நாங்கள் சொல்கின்ற பதில், நான்கு பதில்கள் இருந்தது, இப்பொழுது மூன்று மட்டும் இருக்கின்றது. ஒரு பதிலை எடுத்துகிட்டு இருக்கீங்க, அது ஏதாவது காரணம் இருக்குங்களா? இது ஆண்டவரின் அருள்வாக்கு, ஏன் அந்த இதுவை எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு சென்ற அமர்வில் அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது. அதாவது நாம் இன்றைக்கு வாசித்த பகுதி மட்டும்தான் இறைவாக்கு இல்லை, அது திருவார்த்தையையும் கடந்த ஒன்று இறைவாக்கு, வேர்ட் ஆஃப் காட் என்கிற ஒரு பொருள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விளக்கம் சொல்லப்பட்டது. அதே போல் இந்த அப்பமும் ரசமும் மட்டும் நம்பிக்கையின் மறைபொருள் கிடையாது, நாம் கொண்டாடுகின்ற இந்த முழு சடங்குமே ஒரு மறைபொருள், பாஸ்கா மறைபொருள் என்று சொல்கிறோம். கிறிஸ்துவனுடைய இறப்பு உயிர்ப்பு என்பதை உள்ளடக்கியது. அதனால் எல்லாவற்றையும் சேர்த்து குறிப்பதற்காக இது என்கிற சொல்லை விட்டுவிட்டு நம்பிக்கையின் மறைபொருள் என்று நாம் சொல்லுகிறோம். இதை விட வேறு விளக்கம் ஏதாவது இருக்குதா தந்தை? ஆண்டவர் அதோடு சேர்த்து சொல்ல போனால், அதாவது இது நம்பிக்கையின் மறைபொருள் சொல்கிறப்போ அது இது மூணாவது ஆளுக்கு சொல்கிறது மாதிரி, இப்போது நம்பிக்கையின் மறைபொருள்னா நேராக ஆண்டவர் நம்ம பேசுகிறோம். பாண்டவர் சொன்ன அந்த வார்த்தை நம்பிக்கையின் மறைபொருள் அப்படின்னா இது மட்டும் இல்லை, அதாவது திருப்பலி முழுவதுமே தூய மறை நிகழ்வு, அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் நீங்க கேட்டீங்களா, இடையில மொத்தம் நாலு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, நாலு கிடையாது மூணு தான். ஏன்னா இடையில வந்தது கிரைஸ்ட் ஹஸ் டைட், கிரைஸ்ட் ரிசன், கிரைஸ்ட் வில் கம் அகைன். இது வந்து ஆங்கில மொழிபெயர்ப்புல இருந்து நாம மொழிபெயர்ப்பு. அதனாலதான் 2001 உண்மை திருவழி பாட்டு என்ன சொல்லிட்டாங்க, இன்னொரு மொழியிலிருந்து நீங்க மொழிபெயர்க்க வேண்டாம், மூலத்திலிருந்து மொழிபெயருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, மொத்த மொழி பாடம் மூணு, இந்த நாலு இடையில வந்துச்சு, அது இடையிலே போயிடுச்சு, இனிமே நம்ம கேட்கக்கூடாது, அதை சேர்க்கக்கூடாது. காரணம் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்று இது மட்டும் இல்லை திருப்பலி முழுவதுமே மறைபொருள், ரெண்டாவது வந்து அந்த மூலத்தில் உள்ள மூணையும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஜெபிக்கின்ற துணி தோணும். ஃபார் உதாரணத்துக்கு, ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கை எடுக்கின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். அப்போ நாங்கள் நீர் வர்ற வரைக்கும், இது வந்து குருந்து ஒன்று குருந்தியர் 11:26-27 பின்புலமாக கொண்டது, அதை நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போது ஒரு காத்திருப்பல் இருக்குது, வர்ற வரைக்கும் ஒரு காத்திருப்பு. ரெண்டாவது பாருங்கள், ஆண்டவரே நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். இதை நாங்கள் கொண்டாடு அப்படின்னா இது வந்து உண்மை கொண்டாட்டமாக மாறுகிறது, உண்மை கல்வாரி பலியாக மாறுகிறது. இயேசு சிந்திய அந்த இரத்தத்தினுடைய கல்வாரி நினைவு கூர்ந்து நீ வர்ற வரைக்கும் நாங்கள் அதை கொண்டாடிக்கிட்டே இருக்கிறோம், காத்திருப்பு இருக்குது. மூணாவது தான் கடைசி, அது இன்னும் அழுதி சொல்ல போனால், உலகின் மீட்பரே எங்களை மீட்டருளும், பிறையற்றோன் உலகின் மீட்பரே எங்களை மீட்டருளும், உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. அப்போ அந்த மறை நம்பிக்கையின் மறைபொருள், இறப்பு உயிர்ப்பு, இந்த நம்பிக்கையின் மறைபொருளை நாங்கள் கொண்டாடி அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மூணுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நற்கருணையை கொண்டாடுவதற்கான ஒரு காத்திருப்பு இருக்குது. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தை கொண்டாடி நாங்கள் அந்த இறுதி இரண்டாம் முறை காத்திருக்கிறோங்கிற சொல்கிறோம். மூணாவது இதில் வந்து ஒரு ப்ரேயர் ஜெபிக்கின்ற ஒரு டோன் அந்த அந்த இது இதில் இருக்குது. ஆனால் இந்த மூணுமே அதில் கிடையாது.
கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தார், வருவார், நம்பிக்கை அவர் மீண்டும் வருவார். அப்போ இது வந்து ஒரு நம்பிக்கை அறிக்கை தான். ஆனால் இது நம்பிக்கை அறிக்கையோடு கூடிய இறைவேண்டல். ரெண்டாவது, ஃபாதர் அடிக்கடி சொல்கிறது மாதிரி மூலத்தில் மூணு தான் இருக்குது. அதனால தான் இதில் நாங்கள் கடந்த அமர்வுகள் சொல்லியிருக்கிறோம், தமிழக ஆயர் பேரையின் மூலமாக மூன்றை தான் மக்கள் பயன்படுத்த வேண்டும், நான்காவது கிடையாது. இது அதிகாரப்பூர்வமாக கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மக்களும் வந்து இதை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் இதை கேட்டிருக்கிறோம். எனக்கு இன்னொரு கேள்விங்க, ஒரு அருள் பணியாளர் மக்களோடு சேர்ந்து திருப்பல் நிறைவேற்றுகின்றார், இன்னொரு இடத்துல பல அருள் பணியாளர்கள் மக்களோடு சேர்ந்து கூட்டு திருப்பலி நிறைவேற்றுகின்றார்கள், இன்னொரு இடத்துல ஆயராகிய நீங்கள் ஆயர் அருள் பணியாளர்கள் இறை மக்கள் சேர்ந்து கூட்டு திருப்பலியில் பங்கேற்கின்றார்கள், அங்கு நம்பிக்கையின் மறைப்பொருள் நிகழ்கின்றது. இந்த மூன்று திருப்பலிகளில் எது அதிகமான பலன் உள்ளது, எது குறைவான பலன் உள்ளது? நாம் ஆண்டவருடைய அந்த பாஸ்கா மறை நிகழ்வைத்தான் வெறுமனே நினைவுபடுத்துறதில்லை, நினைவுக்கு கொண்டு வந்து அதை மீண்டும் நிகழ்த்துகின்றோம். சரியா, இறை சொல்லுக்கு அந்த நிகழ்த்தக்கூடிய ஒரு பண்பு இருக்கிறது, அது சொல் சொல்லாக நின்று விடுவதில்லை, இதை செய் என்றால் செய்கிறான். அதனால தான் ஒரு வார்த்தை சொல்லும் என்னுடைய ஆன்மா நலம் பெறும் அப்படின்னு சொல்கிறோம். அது இந்த திருவழிபாட்டுக்கு பொருந்தும். அதுதான் இப்போ திருவழிபாடு என்றால் என்ன என்பதற்கு மிக சுருக்கமான ஒரு விளக்கம் கொடுக்கின்றார்கள், பைபிள் இன் ஆக்ஷன். விவிலியத்தை அந்த இறை வார்த்தையை அப்படியே நாம் செயல்படுத்துகிறோம், நிகழ்த்தி காட்டுகிறோம். அதுதான் அதில் இருக்கிற ஒரு சிறப்பு. இதை ஒருவர் செய்தாலும் சரி, அதை இறை மக்களோடு சேர்ந்து செய்தாலும் சரி, தனியாக செய்தாலும் சரி, பல அருள் பணியாளர்கள் சேர்ந்து செய்தாலும் சரி, அல்லது ஆயர் தலைமையில், அதுவும் பல ஆயர்கள் தலைமையில் செய்தாலும் சரி, இது பல நேரங்களில் அந்த ஆயர் அருள் பணியாளர் பொதுநிலையினர் இவர்களுக்கு இருக்கிற அந்த ஒன்றிப்பை உணர்த்துவதற்காக செய்யலாம், ஆடம்பரத்திற்காக திருநாள் அப்படி என்பதற்காக சில வேளைகளில் செய்கிறோம். ஆனால் பலிக்கு இருக்கின்ற அந்த பலன் என்று பேறு பலன் என்று கேட்டீர்களே, அதையெல்லாம் ஒன்று தான் என்னுடைய பார்வையில். வேற ஏதாவது புதிதாக கூடுதலாக கடைசியாக இருக்கிற நம்ம இறுதிக்கு வந்துட்டோம். இந்த மூன்று அமர்வுகள்லையுமே நம்ம கடந்த தமிழ் வளமையை பற்றி நீங்கள் சொன்னோம். அப்போது அந்த நம்முடைய மூலம் ரோமை அந்த மூலத்தோடு ஒத்து போகிறது மாதிரி சொன்னோம். இருந்தாலும் இப்போ நம்ம குருக்கள் மத்தியிலையும் படித்த அறிஞர்கள் மத்தியிலையும் ஒரு கேள்வி இருக்குது. அதாவது செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி நம்முடைய திருத்தந்தை அவர்கள் என்ன செய்திருக்கிறார் என்றால், அது மாங்கியம் பிரின்சிப்பியம் அப்படிங்கிற ஒரு கொள்கை திரட்டை வெளியிட்டு ஒவ்வொரு ஆயர் பேரவைக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் வர இருக்கின்ற திருவொழிபாட்டு மொழிபெயர்ப்பில் ஆயர் பேரவைகள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். இப்போ ஃபாதர் சொன்னாங்க, நம்ம வந்து 15-16 நூற்றாண்டுகளில் பார்த்திங்கன்னா நம்முடைய மொழிக்கு வர்றதுக்காக நிறைய கஷ்டப்பட்டுருக்கிறாங்க, இந்த ஒரு மொழியாக்கு அந்த வளமை கொண்டு வர்றதுக்காக. அப்போ நாம் வந்து லத்தீனுக்கு ஏற்ற வார்த்தையை போடுறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனுடைய ஒரு தெளிவு நம்ம மக்களுக்கும் சொல்லணும். அதனால் அந்த மாங்கியம் பிரின்சிப்பையும் உண்மையிலேயே திருத்தந்தையினுடைய விளக்கம் என்ன, நம்முடைய தமிழக ஆயர் பேரவை இதை எப்படி உள்வாங்கி இந்த உரோமை திருப்பணியினுடைய அறிமுகத்தில் நம்ம இதை கடைப்பிடிச்சிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவை நம்ம மக்கள்கிட்ட கொடுத்துட்டோம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எண்ணமாக இருக்குது. அதாவது இந்த அந்த புதிய ஆவணம் மாங்கியம் பிரின்சிப்பியம் என்கிற ஒரு ஆவணம் ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறது, தன்னுரிமையை கொடுத்துருக்கிறது. நேர்பொருள் மொழிபெயர்ப்பு இல்லாமல் தெளிபொருள் மொழிபெயர்ப்பு, அதனால் இன்னும் சிறப்பாக செய்யலாம். இப்போ உதாரணமாக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக என்பதை மீண்டும் உம்மோடும் இருப்பாராக, அதே போல் பலருக்காகவும் சிந்தப்படும், எல்லாருக்காகவும் சிந்தப்படும் என்ற அந்த பழைய நிலைக்கே நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இந்த ஆவணம் வெளியிடப்பட்டதிலிருந்தே தமிழக ஆயர் மத்தியிலும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அதை உரியவர்களிடம் கேட்டபோது அவங்க சொன்னது என்ன அப்படின்னாக்கும், இன்னும் இதற்கான அதிகாரப்பூர்வமான ஒரு விளக்கம் ரோமையிலிருந்து வரலை, அதுக்கு ஓராண்டு காலமாகும், அதனால் அதுவரை நாம் காத்திருக்க முடியாது. இது ஏற்கனவே நம்முடைய மொழிபெயர்ப்பை நாம் ரோமைக்கு அனுப்பிவிட்டோம், எனவே அதற்கு பிறகு வந்த ஒரு ஆவணத்தின் அடிப்படையில் நாம் இதை மாற்றி அமைக்க முடியாது.
அதனால் உடனடியாக செய்திடுவோம், அதனால் அதற்கும் சில முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு திறந்த மனதோடு தான் ஆயர்கள் வந்து அதை செய்தார்கள். பிறகு இந்த விளக்கங்கள் வந்த பிற்பாடு நம்ம என்ன செய்யலாம், திரும்பவும் ரோமைக்கு எழுதி அதில் மாற்றம் செய்ய வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக உம்மோடும் இருப்பாராக, பனைவருக்காகவும் சிந்தப்படும் என் ரத்தம் என்றே மாற்றிக்கொள்ளலாம் என்கிற ஒரு திறந்த மனப்பான்மையைத்தான் ஆயர்களிடம் பார்த்தேனே தவிர, குறிப்பாக அந்த ஆன்மாவோடும் இருப்பாராக என்பதற்கு பலர் என்ன குற்றம் சாட்டுறாங்க, மக்களை பற்றி நீங்கள் கவலைப்படலை, அவர்கள் மீது உங்களுக்கு அக்கறையே இல்லை என்று சொல்லுகின்றார்கள். நான் அந்த குழுவில் சற்று அதிகமாகவே ஈடுபாடு காட்ட காரணத்தினால நான் இதை தெளிவாக சொல்ல முடியும். நிச்சயமாக ஆயர்கள் இதை உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. பல முயற்சிகள் எடுக்கப்பட்டன, ஆனால் அந்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை. ஏதோ ஒருவர் சொன்னார் என்கிற ஒரு அடிப்படையில் அல்ல, ஒருவர் தொடர்பாளராக இருந்தார், நமக்கும் அந்த திருவொளிப்பாட்டு பேராயத்துக்கும் இடையே தொடர்பாளராக இருந்தார், அந்த பேராயத்தினுடைய கருத்துக்களை அவர் நம்மிடம் சொன்னார் என்ற ஒரு அடிப்படையில், அதனால் ஏதோ ஒருவர் தமிழ் தெரியாதவர் சொன்னார், அதை தமிழக ஆயர்கள் எதிர்த்து கேட்கவில்லை, அப்படியே அடிமணிஞ்சிட்டாங்க. இந்த ஒரு மொழிபெயர்ப்பு ஒரு பெரிய பின்னடைவு, இதற்கு தமிழக ஆயர்கள் இதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள், அப்போ மக்களுடைய வளர்ச்சியை ஒரு முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டார்களா என்றெல்லாம் சில குற்றச்சாட்டுகள் அவ்வப்போது வைக்கப்படுகின்றன. என்னை பொறுத்தளவில் இது வந்து ஒரு தவறான குற்றச்சாட்டு. எனவே வாய்ப்பு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அதை செய்யலாம் மட்டுமல்ல செய்ய வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையும் அதில் பகிரப்பட்டது என்பதை நான் வெளிப்படையாக சொல்ல முடியும். அருமையாக சொன்னீங்க. ஏன்னா அந்த அந்த அறிக்கை வந்தவுடன் நீங்கள் தொடர்பு கொண்டோம், நாமும் ஆயர் கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ண செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திண்டிவனத்தில் இந்த ஆயர் குழுவை கூட்டி இதை பற்றி நாம் விவாதித்தோம். அறிஞர்கள், திருவொளிப்பாட்டு வல்லுநர்கள், திருச்சபை சட்ட வல்லுநர்கள் எல்லோரும் சேர்ந்து சிந்தித்த பொழுது அதனுடைய தெளிவு வழிகாட்டு நமக்கு இன்னும் கிடைக்க வேண்டும். அதே நேரத்தில் திருத்தந்தர் வலியுறுத்திய அந்த 3 கருத்துக்கள் மீண்டும் இடம்பெற்றன. அதாவது ட்ரூலி, ஃபெய்த்ஃபுல்லி, லிட்ரலி அப்படிங்கிறது வார்த்தை இருக்கிறதுனால நாம் வந்து மறுபடியும் அதை வந்து இன்னும் அதை பற்றிய தெளிவு நமக்கு இன்னும் தேவைப்படுகிறதுங்கிற அந்த ஒரு கருத்து. ஏன்னா நம்ம இதை வந்து இதை பற்றி நாம் சிந்திக்காமல் இல்லை. ஆயர் பேரவை இதை நீங்கள் இதை சொன்னதுனாலையும் பெங்களூரில் நீங்கள் சென்று மற்ற ஆயர்களிடத்தில் இதை கண்ட இதை பற்றி கலந்து ஆலோசித்ததுனால மற்ற ஆயர்களை விட குறிப்பாக அந்த இந்திய அகில இந்திய ஆயர் பேரவையினுடைய திருவொளிப்பாட்டு தலைவர் டொமினிக் ஜாலா, அவர் அந்த இந்திய அந்த பணிக்குழுவினுடைய தலைவர் மட்டுமல்ல உலக அளவில் இருக்கின்ற அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு குழுவிலேயும் செயலராக இருக்கிறார். அவரிடமே நேரடியாக கேட்டு இந்த தெளிவை பெற்றேன். இப்போ வருகின்ற செப்டம்பர் மாதமும் ஒரு கூட்டம் இருக்கிறது, அதுலேயும் அதை கேட்டு தேவையான விளக்கங்களை பெறலாம். அதனால் அந்த ஒரு திறந்த மனப்பான்மை ஆயர்களிடம் இருக்கிறது என்பதை நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியும். நன்றி அவர்களே. அன்புள்ள மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இதுவரை ரோமை திருப்பலி நூலும் தமிழ் வளமையும் என்பதை பற்றி தமிழ் வல்லுநர்கள், அறிஞர்கள் ஆயர் அவர்களும் அருள் தந்தை அவர்களும் நமக்கு மிக எளிய முறையில் விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். நீங்களும் அதனுடைய விளக்கத்தை தெளிவாக கேட்டு எங்களுக்காக உங்கள் நேரத்தை செலவழித்திருக்கின்றீர்கள். எனவே மேதகு ஆயர் அவர்களுக்கும் அருள் தந்தை அமுதன் அடிகளார் அவர்களுக்கும் பேராசிரியர் அவர்களுக்கும் தமிழக ஆயர் பேரவையின் திருவொளிப்பாட்டு பணிக்குழுவின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இயேசு கே புகழ், மரியே வாழ்க.